ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம 19/10/23 வியாழன் நவராத்திரி குபேர வளர்ப்பிறை பஞ்சமி, அது வந்து ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. வாராகி முன்பு இந்த நிறத்தில் திரி போட்டு 5 அகல் விளக்கு ஏற்றுங்கள், கடன் தீரும், தேவையான பணத்தை அள்ளி கொடுப்பாள் வாராகி தாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணப்பிரச்சனைக்கு நீங்கள் தாராளமாக நம்ம சொல்லக்கூடிய இந்த நிறத்தில் திரி போட்டு நீங்கள் வந்து இந்த அது வியாழக்கிழமை வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்று வந்து இந்த நிறத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வாராகி முன்பு 5 விளக்கு பஞ்ச விளக்கு ஏற்றி பஞ்சமி நாயகியிடம் கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்களது பணத்தேவை அனைத்துமே வந்து பூர்த்தியாகும். அந்த கடன் பிரச்சனை அனைத்துமே சீக்கிரமே வந்து உங்களுக்கு கடனே இருக்காது, அந்த மாதிரியான சூழல் வந்து கண்டிப்பாக உருவாகும். நம்ம வந்து கடனோடு வாழ்கிறது வந்து யாருக்கு தான் இஷ்டமாக இருக்கும்? நம்ம இஷ்டப்பட்டு யாருமே கடன் வாங்குவது கிடையாது. ஒரு அவசரமான நேரத்தில் நம்ம வந்து கடன் வாங்குவோம், ஆனால் அது வந்து திருப்பி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலாக மாறிவிடும். அந்த மாதிரி இருப்பவங்க நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். வளர்ப்பிறை பஞ்சமி அன்னைக்கு உங்களது பணம் வந்து வளர்ந்து கொண்டே போவதற்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். இந்த பஞ்சமி பார்த்தீங்கன்னா 19/2ஆம் தேதி அக்டோபர் 19ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று முழுவதுமே பஞ்சமி தான், வளர்ப்பிறை பஞ்சமி. அதாவது அந்த வியாழக்கிழமை அதிகாலை 12 மணிக்கு மேலேயே ஆரம்பித்துவிடும், இரவு 11 மணி வரைக்குமே வந்து இந்த பஞ்சமி வந்து இருக்கின்றது. அதனால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வியாழக்கிழமை காலையில் 19ஆம் தேதி நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை வந்து செய்யலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து வாராகிக்கு பூஜையை வந்து செய்யலாம். 6 மணிலிருந்து 10 மணி 11 மணி வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக பூஜை செய்யலாம். இரவு பூஜை தான் வந்து நம்ம வாராகி தாய்க்கு மிகவும் பிடிக்கும். இப்போது இந்த பூஜைக்கு இப்போ நீங்கள் வந்து கோவிலுக்கு செல்கிறீங்க அப்படின்னா தாராளமாக எலுமிச்சை மாலை அல்லது விரலி மஞ்சள் மாலை, ஏதாவது திருமணம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் மாலை 21, 11 அல்லது 58 அந்த மாதிரியான எண்ணிக்கையில் நீங்கள் மஞ்சள் வந்து கட்டி வாராகிக்கு போட்டு நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சிங்கன்னா நிச்சயமாக திருமணம் வந்து விரைவிலேயே கைகூடும். அதே போல் நீங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா சிகப்பு நிற மலர்கள், செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ அந்த மாதிரியான சிகப்பு நிற மலர்களை வந்து வீட்டில் பஞ்சமி நாயகிக்கு நம்ம பஞ்சமி அன்று வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதே போல் வீட்டில் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது பஞ்ச தீபம், அந்த பஞ்ச தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் வீட்டில் வந்து கொடுக்கும். நெய்வேத்தியமாக உங்களுக்கே தெரியும், அந்த பானகம், கிழங்கு வகைகள், கடலை வகைகள் அந்த மாதிரியான அந்த பஞ்சாமிர்தம், மாதுளம்பழம் அந்த மாதிரியான நம்ம நெய்வேத்தியங்கள் எது வேணாலும் நம்ம வந்து வாராகிக்கு வைத்து கொள்ளலாம். இப்போது இந்த மாதிரி பஞ்ச தீபம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகல் விளக்கில் சேர்ந்த மாதிரியே 5 முகம் கொண்ட விளக்கு வந்து கிடைக்குது, குத்து விளக்கு மாதிரி. அது இருந்தால் அதில் கூட நீங்கள் ஏற்றலாம். இதிலனா நம்ம நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி ஒரே முகத்தில் ஒரே விளக்கில் 5 தீபம் உள்ள விளக்கு கிடைக்கல அப்படின்னா 5 அகல் விளக்கு தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த 5 அகல் விளக்குலையும் நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். இந்த மாதிரி இந்த 5 அகல் விளக்கை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கொள்ளுங்கள். 5 வந்து நெய் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். விரைவிலேயே அந்த பணத்தை ஈர்த்து உங்கள் வீட்டில் வந்து சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு 5 நாங்கள் நெய் ஊற்ற முடியாது அப்படின்றவங்க 1 அகல் விளக்காவது நீங்கள் நெய்யில் வந்து இதை வந்து ஏற்றுங்க. மற்ற 4 விளக்கிலும் அந்த நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் இந்த பச்சை நிறத்தில் திரி போட்டு அன்று வந்து விளக்கேற்ற வேண்டும். ஏன்னா வியாழக்கிழமை குபேர அந்த நாள், குபேரருக்கு உகந்த நாள், குபேர பூஜை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பச்சை நிற திரி போட்டு நம்ம வாராகி முன்பாக அந்த நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த பண வரவு அப்படின்றது உங்கள் வீட்டில் அதிகமாகும். அற்புதமான இந்த நாள், அந்த நேரத்தில் நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே தாராளமாக இந்த விளக்கை வந்து நீங்கள் ஏற்றுங்க.
இதை ஏற்றிய பிறகு நீங்கள் வந்து வாராகி முன்பு உட்கார்ந்து நீங்கள் வந்து உங்களது வேண்டுதலை வந்து வைக்க வேண்டும். அதற்கு முன்பாக வாராகிக்கு அந்த ஏதாவது ஒரு மந்திரம், வாராகி தாயே போற்றி அப்படின்னு கூட நீங்கள் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லி நீங்கள் வந்து மனமாற முதல்ல வாராகி தாயை வந்து வணங்கி கொள்ள வேண்டும். அதற்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த வேண்டுதலை வந்து வைங்க. அது எந்த மாதிரியான வேண்டுதலாக இருந்தாலும் சரி, இந்த வளர்ப்பிறையில் வேண்டும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் வந்து அந்த பணம் வந்து வேண்டும், நம்ம வந்து செல்வம் வந்து பெருக வேண்டும், நம்ம வீட்டில் பண கஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டும், சகல ஐஸ்வர்யங்களும் என் வீட்டில் பெருக வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்து வாராகி முன்பாக வேண்டிக் கொள்ளுங்கள். இப்படி வேண்டுவதன் மூலம் அந்த வளர்ப்பிறையைப் போல உங்கள் வீட்டில் அந்த செல்வமும் வந்து வளர்ந்து கொண்டே போகும். வாராகி தாயின் அருளால் நிச்சயமாக அந்த சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டில் பெருகும். அப்படி நம் வீட்டில் அந்த பணம் வந்து பெருகி கொண்டே போகும் பொழுது நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனை அனைத்துமே வந்து காணாமல் போய்விடும். அதனால் நீங்கள் இந்த சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை இந்த பச்சை நிறத்தில் திரி போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க. முக்கியமாக ஒரு விளக்காவது நெய் விளக்காக ஏற்றுங்கள். வாராகியிடம் மனம் விட்டு நீங்கள் வந்து கேளுங்க. நிச்சயமாக வாராகி எண்ணெய் நம் கேட்கும் முன்பாகவே அதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்தவள் தான் வாராகித்தாய். அதனால் நீங்கள் மனம் உருகி கேளுங்க. வாராகியிடம் கேட்பதற்கு தயக்கமே வேண்டாம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும், பஞ்சமி தான் நம்ம வந்து கேட்கணும், பஞ்சமியில் தான் நம்ம வந்து வழிபாடு செய்யணும்னு கிடையாது. வாரத்தில் வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி போன்ற நேரத்திலையுமே நம்ம வந்து வாராகிக்கு பூஜை செய்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். ஒன்றும் தவறு கிடையாது. நிச்சயமாக அந்த மாதிரி செய்யும் பொழுது இன்னுமே உங்களுக்கு வாராகியின் அருள் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் ஒரு 5 நிமிடம், 10 நிமிடம் இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு வாராகி முன்பு உட்கார்ந்து உங்களது அந்த தேவையை வந்து சொல்லுங்கள். நிச்சயமாக வாராகி எண்ணெய் தாராளமாக உங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பாள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். தேங்க்யூ.